ஏன் பாளற சார் டிக்கெட் இல்ல சார் அத நினைச்சு தான் அழுற அழுத விட்டுருவாங்களா இறங்குப்பா இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும் இறங்குலன்னா டிடிஆர் பிடிப்பாரு எல்லாமே பிடிக்கிற விஷயம்தான் யாருப்பா அது ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண ஒண்ணு இல்ல சார் ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன் 40 பேர் அடிச்சிட்டியா இந்த தடவை தான் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன் ஏன் சார் அழுவுறீங்க கையெடுப்பா இந்த கசு கசுக்கறியே நீ 40 பேர் 400 பேர் அடிப்பேன் சார் எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார் நான் உன்னை காப்பாத்துறேன் மேல வந்து படுத்துக்க டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம் சொல்லு அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு ஐயா நான் மேல ஏறிப்படுத்துட்டுமா ஏப்பா தொந்தரவு பண்ற ஐயா நான் மேல ஏறிப்படுத்துட்டுமா அம்மா நான் மேல ஏறி அட பாவி அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல மேல வந்து படுறான் மேல ஏறிப்படுத்துட்டுமா டிக்கெட் 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 தான் என்ன முழிக்கிற சார் இது என் டிக்கெட் இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தன நல்ல மொழி இருக்குது மீதி எல்லாம் திருட்டு மொழி டிக்கெட் இடையா போகாமறிய காசு கூட வாங்கல அடுத்தாள் நான் இங்க இருக்கிற என்ன வேலை பாக்குறேன் புரியா இதா கொடுங்கம்மா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா சும்மா அப்பா சும்மா அப்பாவா அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம் ஏன் சார் ஏயா உனக்கு என்ன நாலு காலா இல்ல ரெண்டு அப்போ இது இவன் சரியா போத்தல சார் கோர்வ பத்தல சார் கோர்வ பத்தலையா சார் அப்படியா ஏய் கிண்டலா டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃபிராடா பண்றீங்க ரெண்டு பேரும் இறங்கடா கீழே எதுக்கு சார் என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார் 40 பேர் அடிச்சானே இவங்க கிட்ட இல்ல முதல்ல கீழே இறங்கிக்கடா நானுமா இறங்கி இறங்கிக்கடா சார் 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சிட்டேன் என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார் இவனை புடிங்க அவனா பிடிக்கிறதா பின் என்ன கடிக்கிறதா ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார் என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா என்ன நான் ஒரு மெக்கானிக்கல் சார் நீ மெக்கானிக் இத நான் நம்பணுமா ஆமா ஷட்டப் மெக்கானிக் மூஞ்ச பாரு திருட்டு மொழி காந்த மொழி நான் டாடா ஸ்டேஷனுக்கு அம்மா தாயே நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே போலீஸ் அவங்களே கூப்பிடுறீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு பாத்துக்க ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா இது எனக்கு தேவையா போலீஸ் புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா முதலாளி இல்லாத இடத்துல சில்ட்ரன் நீ துள்ளி விளையாடுற டேய் அரஞ்சம்மா முதலாளி எப்பத்தான் வருவாரோ ஏன்டா அவசரப்படுறீங்க பெங்களூர் தானடா போயிருக்காரு ஒரு எஸ்டேட் போடுறேன் ஹலோ நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன் எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா ஏறினவரும் இன்னும் இறங்கலையா இடையில என்ன நடந்து தெரியலையே சரி சரி போன வைங்க ஏண்டா ஏறிட்டாரா இன்னும் இறங்கவே இல்லையாமே ட்ரெயினை விட்டு இறங்கியிருப்பாரு ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும் ட்ரெயினை கோட்ட விட்டாரு டேய் வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க
இங்கவா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவுல போயம்பா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தமே அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு குடுக்கறவருக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா. நீங்களா? டேய் அந்த ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீலா ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை சொல்லும் போட்டிருக்கேன். சொல்லிச்சுக்கிற இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 பீட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய் அந்த மார்த்திரி அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரு வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா பாத்தீங்க? 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு,
சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் ஒட்டறியாக்கா ஓ ஐ அம் எ சிங்கர் ஐ சே சிங்கரா நீ ஆமாம்ப்பா ஜம்முன் இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும் தங்கறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு என் கூட வாங்க இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் இப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார் ஆனா அது கூடப்பா நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன் அது எனக்கு ரயில்லயே தெரியும் சார் அவ்வளவு பேர் இருந்தாங்களே யாராவது மேல வந்து படம் சொன்னாங்களா நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு தான்ப்பா 15 நாள் அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கேன் இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிராத கைய கால நீட்டிடாத அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் ஆனா ஒரு விஷயம் என்ன சார் இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்திரம் பண்ண போல நீதான் கொண்டு வந்து வைக்கணும் சம்பளம் கட்டுடி ஆகல கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சொல்றா ஆமாண்ணே உங்களுக்கு பெரிய மனசுண்ணே அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல அது தெரியுது அண்ணே ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல ஆமாண்ணே சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே நடக்கும் என்பார் நடக்காதே நடக்காது என்பார் வாய மூடுறா உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா கவலைப்படாதீங்கண்ணே எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம் அவசரப்படாதீங்க எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும் ரீபில்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது சரிதா இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும் ஆமா பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுதா இறங்கடா 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மழை நாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா என்னடா முதலாளி நாளைக்கு ஆயுத பூஜை வண்டி எல்லாம் கழுவுங்க எங்களுக்கு போனஸ் வேணும் ஏய் நீ தான் ஆரம்பிக்கிறவ போனஸ் கேட்டினா ஒரு சீட்டை கிழிச்சிருவேன் போனஸ் இன்னியோட வாபஸ் அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம் யோ ரங்கா இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்சா என்ன நினைச்ச என்ன சொல்றீங்க ரங்கா அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கா அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் உடனே அவனை காலி பண்ண சொல் ஏ ரங்கா இது குடும்பம் நடத்துற இடம் முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீ தான் காரணம் முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு ஏனங்க உனக்கு நியாயமா இருக்கா உடனே வெளியே அனுப்பு வெளியே அனுப்புறீங்களா வெளியே நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா கல்ல விட்டு எரிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க அசோக நான் தான் கூட்டி வந்தேன் குடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன் முதல்ல அதை செய் இத்த பரிசுகள்ட்ட எப்படி போறது என்னாலதுன்னு உங்களுக்கு எது சிரமம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க பேசுறவங்களுக்கு என்ன பேஸ்ட் போட்டோம் நீ ஏன் கவலைப்படுற அசோக் ஏய் அசோக் எங்க யார் கதவு தட்டுறாங்க இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா அவன் தான் வந்திருக்கான் வந்தானா கண்ணா பண்ணு கத்துவான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க சரி சரி இங்க போய் கதவு தரங்க ஏண்டா அசோக் உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க அவ ஒரு அநாத சார் அநாத என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார் அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கியிருக்கு ஓம் வரைக்கும் பிறந்தையா வளர்ந்தையா சாப்பிட்டையா போனையான்னு இரு உனக்கு முன்னால் இருந்த மகான்கள்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார் அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார் நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் இதான் அந்த பொண்ணா இந்த பொண்ணு தான் சார் போச்சுடுற வெளிய சார் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார் அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா நம்ம நாட்டுல மதிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான் காதல் பண்ணுவீங்க அது கை கூடலன்னா தாடி வளர்ப்பீங்க சேவிங்கும் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன் இதே கொண்டு வந்து வைக்க சொன்னேன் போ சொல்றா சார் பேசாதரா இந்தமா நீ மரியாதை போயிடு என்ன ஆமாங்க என்ன அது
நம்ம கிராமத்துக்கு போலீஸ் வருது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. அப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். கண்டிப்பா. எங்கிட்ட மட்டும் அன்பா நடந்து பிரயோஜனம் இல்லை. வசந்தி எல்லார்கிட்டயும் அன்பா நடக்கணும். புரியுதா? சரி அப்புறம் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பீடியா? இது ஆமா அதுவும் தான். போச்சுடா. சரி கர்ப்பம் அடுத்த மாசம் புள்ள போறக்க போகுது. அத போய் தட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினேன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறேன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதையை காப்பாத்தி. ஐயா உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமை எல்லாம்? ஐயா தம்பி என்ன என்ன தப்பு பண்ணுச்சுன்னு காட்சியோட நிரூபிச்சுக்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பிய கட்டுப்பட சொல்றேன். என்ன 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 நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பாள் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சியோ உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியும். தட்டுறாங்க. சுமாரி போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்துருக்க. இங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா. தட்டிருவிய? தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆலநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்கேன். இங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். இங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்த என்ன விஷயம்? அவருக்கும் வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குது கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ நான் வைத்தியிருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்திருக்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? என்ன அடிக்கிறேன்? நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கட இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. யோ வாயா போலாம். டேய் உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொன்ன நினைக்காது. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்மதான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது. டே உடையப்பா நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை எண்ணெயோட தீர்ந்து போச்சுடா. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கை இல்லையே எப்படி வணக்கம் சொல்ற? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தாரு. அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதவுண்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல பரலோகத்துக்கு. ஐயா ஐயா அடுத்த வாரம் கல்யாணம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் கவனிங்க. அப்பா உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே? டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் உங்க கூட்டு கூட்டு வந்து வைத்தறியா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க. போங்க. அது ஒரு மாத்திரையே
ஃபைல் போடுங்க. மாத்திரை போட்டுட்டியா? வா பாப்பா வா. உட்காச்சிக்க இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வயதே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வரேன். மருந்தை கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க வேட்டா புது பூட்டுங்க, நீங்க போய்தான் வேட்டை வைக்கணும். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட வசதி இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளம் கிடம் தட்டிட்டு இருக்காதிங்க. தாளம் போட்டா தாயா மேலம் கட்டு. வரப்பா என் பொண்ணு குலமடைய நீதான் பாரு. சந்தோஷம் தானே, திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது, ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வரப்போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம், இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி கட்டி வாங்க வாங்க. அல்லி எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ள போய் பாருங்க. ஐயா உட்காருங்க. ஏமா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அவன் எதையும் சுலபமா மறக்க மாட்டேங்கிற, அவ அப்படியே வளர்ந்துட்டான். ஏமா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டியா? அவனோட தான் என்ன வாழ விடல. அவன் வாழ்ந்த இடத்துலயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேங்க. உன் இஷ்டம் போல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாமா. ஆனா நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவளாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல. கொஞ்ச நாள் நிம்மதியாட்டு பா. அவ இருக்கிற கோலத்தை பாக்குறப்ப சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். செத்து போயிடுவேன் மட்டும் சொல்லிடாதம்மா. இனிமே நான் கல்யாண பேச்ச பேச மாட்டேன். நீ உயிரோட இருந்தா போதுமா. கவலைம்மா போயிட்டு வாங்க. நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர்மாவை தெரியாதா? அடே காதல் ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காதல் ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்க தான் டாக்டர்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி எனக்கு பேரு ஸ்டெதாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெதாஸ்கோப். கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்லா செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது. இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? ஐயோ, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான்.
இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட பண்றான? போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசரண்டையா நினைப்பு? போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க, ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். ஓ இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? ஓ சீக்கிரம்யா. அடச்சே கம்மிருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்ப உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழிமாறி பொறந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறேன்? ஐயா நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் என் பிள்ளைய, அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்னையா சொன்னாடி என்ன பார்த்து என்ன வந்து நீ நல்லா அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒண்ணு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா என்ன மாதிரியே தான் இருக்கு, மூக்கு முழி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினாத்தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படிதான். டாக்டர்மா டாக்டர்மா, என் பொண்டாட்டி இடுப்புல ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அப்படியா? ஆமா இரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் வாங்கம்மா. இங்கயா? ஆமா உள்ளதான் படுத்திருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. ஒரு மனுஷனா? எங்க அப்பனை கொன்னது இவன் தான் தெரிஞ்ச பிறகு என்னால? அரிமுத்து பயிருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கதிரேசனையும் நான் தான் குறை செஞ்சேன் ஊருக்குள்ள தெரிஞ்சா என் அக்கக்கா பிச்சிருவானுங்க. ஆனா அவன் கிடக்குறாங்க, அவன் ஒரு மைதா மாவு, அவனை இன்னைக்கே தண்ணி ஊத்தி பேசஞ்சிடுற. அந்த டாக்டர் மாவை அவளை என்ன செய்யணுமா? அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசுறியே. ஆனா அவங்க ரெண்டு பேரு கதையும் இன்னைக்கே முடிச்சிடுற. அப்பா எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு பிள்ளை பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய தாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ணை விதவையாக்கின முதல் தகப்ப நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யாருன்னு இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன். நான்
நான் ஒரு மனுஷனோட வாழணும்னு கனவு காண்றேன். இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, என் முகத்துல முழிக்காதீங்க, தயவு செஞ்சு இங்க போயிடுங்க, 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 போயிடுங்க. காளி அண்ணனையும் டாக்டர் அம்மாவையும் அப்பா கட்டி போட்டுட்டாரு. வெளியில சொல்லி அவங்கள காப்பாத்தலாம்மா. நீ தாலிய காட்டி என்ன கட்டி போட்டுட்ட, இப்ப என்னமா சொல்ற? அவங்கள எப்படியாவது நான் காப்பாத்துறமா. எப்படிமா? சொல்றேன் மாமா. வாயாண்டி, டாக்டர் அம்மாவை உள்ள கட்டி போட்டுருக்காமே, அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வருத்தாரு. அப்பாவை கொடுத்தனுப்புனாரு. என்னடா சிரிக்கிற? ஒண்ணும் இல்லனே, ஒரு பீடி வேணும். பீடியா? உன் மூஞ்சிக்கு பீடி வேறையா? இருமல். இருமலா? சீக்கிரமா போப்பா. போப்பா போ. ஆஸ்பத்திரிக்குள்ள நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு தீ வச்சிட்டானுங்க. ஐயோ, நான் இருந்தா பரவாயில்லைங்க, உள்ள அள்ளி இருக்கா.